மல்லிகைப்பூ சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுக்கா மாயாண்டிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஓ சின்னசாமி அவர்கள் தரும் யோசனைகள். நான் பல விவசாயம் செஞ்சுருக்கேன் இது வரைக்கும். அந்த பல விவசாயம் செஞ்சாலும் இன்றைக்கி முதல்ல வாழை நட்டிருந்தேன், அதில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து தக்காளி நட்டிருக்கேன், தக்காளி ஒரு ஏக்கரில் 25 டன் நான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வெங்காயம் நட்டிருக்கேன், ஒரு கிலோவுக்கு ஒரு மூடை அல்லு மூடை 8 இடம் 10 இடம் நான் அது வாங்கியிருக்கோம். இப்போ மல்லிகைப்பூ பற்றி நம்ம பேசணும். மல்லிகைப்பூ பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், அந்த மல்லிகைப்பூவில் வந்து முன்னால் வந்து நிலத்தை வந்து தயார் நிலையில் உழவுடை பண்ணி வச்சுக்கணும். ஒரு இதுகள் வந்து முதல்ல எருவடித்து நல்லா பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா, நாற்று வந்து ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம கொடுக்குறாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம விலைக்கு வாங்கிட்டே நம்ம நடணும். 6 அடி நம்ம போட்டு 8 அடி போட்டால் பூ இன்னும் கொஞ்சம் தரமாக இருக்கும். 6 அடி போட்டுறது ஒரு இடைவெளி எல்லா விவசாயிக்கும் சரியாக இருக்கும். அது கீழே வரும்போது பூ தரம் குறையும். அதனால் 6 அடி இடைவெளி நான் போட்டு நட்டுருக்கேன். இது சொட்டு நீர் பாசனம் தான் எனக்கு. இந்த சொட்டு தண்ணி இல்லா குறைக்கி சொட்டு நீர் பாசனம் போட்டு தான் நான் வந்திருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி ஒரு 4 மாதம் நடவுலேருந்து 4வது மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா 4வது மாதத்துலேருந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பூ எடுக்க ஆரம்பித்து அந்த செடி வச்சதுலேருந்து 20 வருஷம் இருக்கும். இந்த 20 வருஷம் இருக்கிறதுல வந்து நவம்பர் டிசம்பரில் கவாத்து பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை நவம்பர் டிசம்பரில் கவாத்து பண்ணணும். அப்படி கவாத்து பண்ணிவிட்டு அந்த 1 மாதம் இடைவெளி 2 மாதம் இடைவெளி தான் நிற்கும். அப்போ வருஷத்துக்கு 10 மாதம் இதில் பூ வருமானம் இருக்கும். நான் இதில் கூடுதல் வந்து தினசரி பூ எடுக்கும்போது உச்சபட்ச நான் 165 கிலோ எடுத்திருக்கிறேன். உச்சபட்ச இந்த இது ஒரு ஏக்கரில் வந்து 80 சென்ட் தான். இந்த 80 சென்டில் உச்சபட்ச நான் 165 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு நாள் மட்டும் அது மொத்த டோட்டல் கிடையாது. தினசரி 150 கிலோ, 160 கிலோ, 165, 140 இப்படி ஏறிக்கிட்டே போய் அப்போ திருப்பி இறங்கும். அப்போ கிட்டத்தட்ட சுமாராக அந்த சீசனில் வந்து அந்த 1 மாதத்தில் நான் உச்சபட்சம் 20 டன்னுலேருந்து 25 டன்னு நான் எடுத்துருக்கிறேன் இந்த பூவு. அவ்வளோ அந்தளவுக்கு நம்ம வருமானம் நல்ல வருமானம் தான், நம்ம விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தான். எடுப்பு ஆளுகள் வந்து நமக்கு நிறையா கிடைச்சாங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயி நல்லா ஒரு பெரிய லாபகரமான ஒரு தொழிலாக பண்ணலாம். ஆனால் வெடுப்புக்கு ஆள் இருக்கணும், செய்யணும். மேலும் நம்ம குடும்பத்தாலும் இதில் வந்து எடுக்கணும். மொத்தம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வேலை, மற்ற வேலையில் இல்லை. களை எடுப்பு வந்துருச்சா நாங்கள் ஒரு மிஷின் வச்சுருக்குறோம். அந்த மிஷினை வச்சு களை வெட்டிக்கிறோம். மக்களை வச்சு இந்த இப்படி ரவுண்டு போட்டு அதில் வந்து உரம் சொட்டு நேர்லேயே கரைச்சி விட்டுக்கிடுவோம். மருந்து மாற்ற அப்பப்போ என்ன மருந்து அடிக்கணுமோ அதை மாற்றி நம்ம மருந்து அடிச்சுக்கிடுவோம். அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி பெரிய அளவில் நாங்கள் இது இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு பெரிய அளவில் வருமானம் பார்த்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம்னா, இது நாங்கள் இன்றைக்கி எங்களை குடும்பத்தை எல்லாத்தையுமே நல்லா வளர்த்துருக்கு, காப்பாற்றிருக்கு, நல்ல ஃபேமஸாக இருக்குது. ஆண்டிப்பட்டி மார்க்கெட்லேயே நமக்கு தனியாக அங்கே எதிர்பார்ப்பாங்க. வியாபாரியிலேருந்து கடைக்காரிலேருந்து பூராமே நம்ம பூவை அங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் உரம் போடுறதுல முக்கியமாக எப்படின்னா, 1 மாதத்துலேருந்து 30 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் ஒரு தடவை உரம் கொடுக்கணும். அப்படி உரம் கொடுக்கும்போது டிஏபி ஆள் நைட்டு இதைகளை நம்ம கொடுத்தோம்னா ட்ரிப்பு மூலமாக தான் நாங்கள் ஊரை போட்டு ட்ரிப்பு மூலமாக தான் கொடுக்குறோம். தண்ணியில் ட்ரிப்பு மூலமாக தான் நாங்கள் கொடுக்குறோம். அதை அதப்போ பூது நல்லாயிருக்கும். இதில் வந்து முக்கியமாக வந்து பூச்சி தாக்குதல் வந்து செம்பேனு அந்த மொட்டில் வந்து அந்த செவட்டை அடிக்கிற மாதிரி ஒரு புழு தாக்கும். இதுகளுக்கு வந்து நாம் வந்து இந்த வேப்பெண்ணெய் நம்ம இதுகள்லாம் அந்த கரைசல் போட்டு நம்ம இது பண்ணணும்னா அந்த இதுகள்லாம் பூராமே அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். நாங்கள் வேளாண் அறிவியல் மையத்தில் தான் ஆலோசனை கேட்டு நாங்கள் அதை செஞ்சுக்கிருக்கோம். அதனால் அந்த இதில் இல்லை. ஆனால் உரம்ங்கிறது வந்து 40 நாள் 45 நாளைக்கு ஒரு தடவை டிஏபி கொடுப்போம், ஆல் நைட்டு கொடுப்போம். நாங்கள் பயோரிவ் தான் கொடுத்துக்கிருக்கோம் இப்போதைக்கு. நாங்கள் இடையில வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மடித்த எருவுகளை வாங்கி வச்சுருந்து அந்த மாட்டு எருவுகளை பூரா என்ன பண்ணுவோம், இடையில பூரா ஜெதறி விட்டு அந்த டில்லரில் அப்படியே அடிச்சு விட்டுருவோம். இந்த கைவண்டி மிஷினில் அதில் ஓட்டும் போது எல்லாம் மண்ணோட மண்ணாக இதாகும்போது மழை பெய்யும்போது அது வந்து இந்த செடிகளுக்கு வேர்களுக்கு பூரா நல்லா வந்து தரமான பூவும் கிடைக்கும், ஏல்டு நிறையா கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஓ சின்னசாமி அவர்களை 0999 65 40
5 1 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.